அன்பான அரண்மாடு நாடு நேயர்களுக்கு வணக்கம் சோ கமல் சார் ரசிகர்கள் இந்தியன் படத்துடைய ரசிகர்கள் அண்ட் டேரக்டர் சங்கர் அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குற விதமாக இந்தியன் பார்ட் டூ டீம் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்தியன் பார்ட் டூ உடைய இன்ட்ரோ வீடியோ தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாகவும் போய்கிட்டு இருக்குது அண்ட் ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப சூப்பராக அதை வெல்கம் பண்ணிருக்காங்க அண்ட் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு இந்தியன் தாத்தா ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு ஏன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ரிலீஸான இந்தியன் படத்தை நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் எந்த அளவுக்கு கொண்டாடினாங்க அப்படிங்கிறது நம்மள எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்தில் ஷங்கர் சார் அவருடைய டைரக்ஷனும் தாண்டி கமல் சார் அவர் கொண்டு வந்த புது டெக்னாலஜி ஆகட்டும் நிறையா சிறப்பம்சங்கள் அந்த படத்தில் இருக்குது ஸோ அந்த ஒரு பல்ஸோடவே இப்போ இந்தியன் டூடைய இன்ட்ரோ வீடியோவும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வீடியோவாக தான் வந்திருக்கு வீடியோ மட்டும் இல்லை படமும் தான் ஏன்னா ரவிவர்மா அவர் தான் அந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு அதுவும் ரவிவர்மா அவருடைய அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே உண்மையிலே படத்தில் ஒரு சூப்பரான ஒரு விஷுவல் ட்ரீட் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அண்ட் படத்துடைய ஸ்டென்ஸ் அன்பர்வி மாஸ்டர் ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களுடைய ஸ்டென்ஸ்லாம் சொல்கிற வார்த்தைகளே இல்லை நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களுக்கு அவங்க தான் ஸ்டெண்ட் இருந்திருக்காங்க அண்ட் அது கூட அனலரசும் பீட்டர் ஹெய்னும் இணைஞ்சிருக்கிறது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த இன்ட்ரோ வீடியோலேயே ஒரு சீனில் வர்மக்கலை எஃபெக்டோடைய ஒரு ஷார்ட் ஒன்று இருக்குது ஸோ அந்த இந்தியன் படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அதோடைய இம்பேக்ட் நல்லாவே தெரியும் அது இந்த படத்தில் இருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அதோட ஃபைவ் சீக்வன்ஸ் அப்படிங்கறது தான் சொல்லுவேன் அண்ட் இந்த படத்துல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா அன்னைக்கு நம்ம ஏ ஆர் ரகுமான் மியூசிக்க பார்ட் ஒன்ல வந்து என்ஜாய் பண்ணோம் இதுல அனிருத் அவருடைய கிளாஸான மியூசிக் இதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான் சொல்லுவேன் ஏன்னா ஆல்ரெடி விக்ரம் படத்துல இந்த ரெண்டு கூட்டணியும் ஆல்ரெடி ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க அது ஒன்ஸ் அகெண் ஒன்னா சேர்ந்து இந்த படத்துலையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறேன் ஏன்னா அந்த டைட்டில் கார்டு போடும்போது அதுக்கு வந்து அந்த பீட் ஆகட்டும் அண்ட் நம்ம கமல் சார் ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் அவர் சொன்ன அந்த டைலாக் வணக்கம் இந்தியா இந்தியன் இஸ் பேக் அப்படின்னு சொன்ன உடனே அதில் போகிற டைட்டில் கார்டு உண்மையிலேயே விஷுவல் ட்ரீட்டாக தான் இருந்துச்சு அண்ட் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்க அண்ட் கிருவ் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு பிரியா பவானி சங்கர் எஸ் ஜே சூர்யா ரகுல் பிரீத் சிங் சமுத்திரக்கனி சித்தார்த் நெடுமுடி வேணும் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் நெடுமுடி வேணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் உங்களில் பலருக்கும் ஒரு டவுட் வரும் பார்ட் ஒன்ல போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் வந்து செலவா அவர் தான் இந்த படத்தில் இருக்கார் ஸோ கண்டிப்பாக எப்படி நம்ம எல்சிஓ கொண்டாடுறோமோ அதே மாதிரி சங்கர் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இதில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்தியன் பார்ட் ஒன்னுடைய ஃபேனாக நான் வந்து விரும்புகிறேன் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே வந்து சொல்லுங்கள் ஏன்னா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ப்ராஸ்தெட்டிக் மேக்கப்பட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ண படம் இந்தியன் தான் அந்த டைம்ல அப்ப இருந்த டெக்னாலஜி வச்சே புது விஷுவல் ட்ரீட் கொடுத்த சங்கர் சார் அண்ட் கமல் சார் காம்போ கண்டிப்பா இப்ப இருக்க இந்த நவீன டெக்னாலஜியை வச்சுட்டு இந்த படத்தை தேட்டரில் என்ஜாய் பண்ணுறக்கு நிறையா புதுசான விஷயங்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்தியன் பார்ட் ஒனில் கரப்ஷனுக்காக இந்தியன் தாத்தா போடுறாரு அந்த ஒரு ஸ்டோரியை பார்த்துருப்போம் அண்ட் இந்த இன்ட்ரோ வீடியோ பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் டிஜிட்டல் இந்தியாவில் நடக்கிற கரப்ஷன் ரேட்டு ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கும் போது சாமானிய மக்கள்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால தான் அவங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் எங்களுக்கு நைன்டீன் சிக்ஸில் வந்த இந்தியன் தாத்தா திருப்பி வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட அவங்களுடைய இப்போ இருக்க நவீன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கம்பேக் இந்தியன் அப்படிங்கிற ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படி அவங்க அந்த விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணும்போது அனிருத் அவருடைய கிளாஸான மியூசிக்கில் ஆண்டவர் என்ட்ரி கொடுக்குறாரு வந்த உடனே வணக்கம் இந்தியா இந்தியன் இஸ் பேக் அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டு போடுறாங்க பார்க்கவே உண்மையிலே சூப்பராக இருக்குது அதாவது இந்த சீக்வல்ஸ் எடுத்து பார்க்கும் போது தமிழ் சினிமாவில் என்றைக்குமே பாட் டூக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அந்த வரிசையில் இந்தியன் டூக்கு எதிர்பார்ப்பும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதை கண்டிப்பாக ஷங்கர் அண்ட் கமல் கூட்டணி இந்த வாட்டியும் பூர்த்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இதில் நான் பார்த்த ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா அனிருத் அவருடைய மியூசிக்கில் கமல் அவர்களுடைய வாய்ஸ் ஓவர் இருந்துருச்சுன்னா இனிமேல் அந்த விஷுவல் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவருடைய மியூசிக் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம் இதில் அனிருத் மற்றும் சங்கர் காம்போ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காம்போ நம்ம தமிழ் சினிமாவுக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் நம்ம பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த இந்தியன் டூ படம் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா சங்கர் சாருடைய படைப்பு மேலே அந்தளவுக்கு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் ரசிகர்கையே ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ